சினிமா துறையில நட்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ இல்லையோ நமக்கு தெரியாது இந்த காலத்துல ரொம்ப செழிப்பாவே இருக்குன்னு தான் சொல்லணும் நட்பு காரணமா நம்ம ஆர்யா ஜீவா ஜெயம் ரவி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களோட அங்கங்க தலை காட்டுறது ஒரு நல்ல விஷயமா ஆரோக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு ஆனா நம்ம சென்னை டுவெண்ட்டி எயிட் நண்பர்கள் இருக்காங்களே ஒவ்வொருத்தவங்களோட திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் சரி இந்த டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க அந்த படத்துல வராம இருக்க மாட்டாங்க அதுவும் வெங்கட் பிரபுவோடைய படம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கெஸ்ட் ரோல மஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு சென்னை படம் பெரிய தாக்கத்தை அந்த படத்துடைய இரண்டாவது பாகத்தை எடுத்தே ஆகணும்னு வெங்கட் பிரபு கையில் எடுத்தது சென்னை டுவெண்ட்டி எயிட்டோட இரண்டாம் பாகம் இந்த திரைப்படம் ஆரம்பத்திலிருந்தே நல்ல வரவேற்பை பெற்றுட்டே வருது திரைப்படம் முன்னாடியே இவ்வளோ வரவேற்பா அப்படின்னா இந்த படத்துல ஏதாச்சும் ஒரு புதுமையான விஷயத்தை உட்புகுத்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம வெங்கட் பிரபு பண்ண ஒரு பெரிய டிஃபரண்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸில் அஞ்சு இயக்குநர்களை களம் இறக்கியிருக்காரு யார் யார் அந்த இயக்குநர்கள் அப்படின்னு கேட்டா வெங்கட் பிரபுவோட அசிஸ்டன்ட் டிரக்டர்ஸ் தான் நலனும் நந்தினியும் படத்தை இயக்குன வெங்கடேஷ் ராமகிருஷ்ணா வடக்கரை படத்தை இயக்குன சரவணா ராஜன் கனிமொழி படத்தை

ப்ரூ காஃபி குடிங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் பிரதர் சன்ரைஸ் குடிங்கங்கிற த்ரீ டோசஸ் குடிங்கிறாரு உங்கள் ஃபாதர் வந்து காஃபி டீயே ஹெல்த்துக்கு பாதிப்புங்கிறாரு நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறோம்